वेलकम टू मद्रास मन्नार राधिकाकुम சரத்குமாருக்கும் ஓராண்டு சிறை தண்டனை மீன் சரத்குமாருக்கு ஓராண்டும் ராதிகாவுக்கு இரண்டாண்டும் சிறை தண்டனை அறிவிச்சிருக்கு ஸ்பெஷல் நீதிமன்றம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கும் எம்பிசியும் கேஸையும் விசாரிக்கிற ஸ்பெஷல் நீதிமன்றம் ரெண்டு பேருக்கும் அந்த சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க செக் பவுன்ஸ் கேஸுக்காக இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 ராதிகாவும் சரத்குமாரும் வந்து மேஜிக் ஃப்ரேம்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி மீன் பங்குதாரராக சேர்ந்து அதில் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது விக்ரம் பிரபுவும் கீர்த்தி சுரேஷும் நடிக்கிறதுக்கான படமாக அதை பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி ரேடியன்ஸ் நிறுவனம் அவங்ககிட்ட இருந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்குறாங்க அந்த கடன் எப்படி வாங்குறாங்கன்னா அதுக்கான ஃப்ரேம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேஷை கொடுத்துருவோம் மார்ச் 2015 அந்த படத்தை திருப்பி செலுத்திடும் சொல்கிற மாதிரி செக்லாம் கொடுத்து படத்தை வாங்கியிருக்காங்க பட் அதை பார்த்திங்கன்னா அந்த பணமும் அந்த படமும் ரிலீஸ் ஆகலாம் அந்த பணமும் திருப்பி தரப்படல இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை வச்சு பாம்பு சட்டை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ரேடியன்ஸ் மீடியா இது விஷயமா கேஸ் நடந்துன்னு இருக்குது 2015 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அது வந்து 7 செக் அதை கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த அந்த செக்கும் எல்லாமே பவுன்ஸ் ஆகிடுச்சு பவுன்ஸ் ஆனதால் இந்த இது ரேடியன்ஸ் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் போட்டு இது இவ்வளோ நாளாக நடந்துருந்தது அதுக்கான தீர்ப்பை வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா சரத்குமாருக்கு வந்து 1 வருடமும் ராதிகாவுக்கும் அவரோட இருக்கிற மீன் ஒரு பார்ட்னர் ஒருத்தர் ஸ்டீஃபன் அவங்களுக்கும் 2 வருஷம்னு அறிவிச்சிருக்காங்க இது பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கொடுத்தாங்கன்னா நாங்கள் செக் மோசடி பண்ணணும்னு பண்ணல இது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான வட்டி வந்து ஜாஸ்தி கேட்டுருந்தாங்க அது அந்த டைமில் எங்களால் கொடுக்க முடியலன்ற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க தரப்பில் இருந்து 3 வருடத்துக்குள்ளார இருக்கிற சிறை தண்டனைன்றதால் மேல் முறையீடுக்கு இது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்ற மாதிரி அவங்க எதிர்த்தரப்பா மீன் ராதிகா சைட்லேருந்து அவங்க பேசியிருக்காங்க அதனால் வந்து இந்த தண்டனையை வந்து நிறுத்தப்படுமா என்னன்றது இன்றைக்கி ஈவினிங் தான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு மேல் முறையீடு போகிறாங்க போல இருக்குது அது என்னான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்